வணக்கம் மக்களே, என்னோட பேர் பிரியங்கா சதீஷ். என்னோட சேனல் பேர் பிகி டிராவல்ஸ். நான் இப்போ ரொம்ப ரீசெண்டாக தான் சென்னையிலேருந்து லண்டனுக்கு வந்திருந்தேன். என்னோட கண்ணுக்கு எப்படி யூகே தெரியுது, யூகேல இருக்கிற மக்களோ இடங்களை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோட புது யூடியூப் வ்ளாக் மூலியமா. நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து ரசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு நம்ம போவோம். ஜென்ரலாக ஒரு காசலோட பேர் அந்த ஏரியாவோட பேராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வின்சர் காசல் எடுத்தீங்கன்னா வின்சரில் இருக்கும், வார்விக் காசல்னா வார்விக்கில் இருக்கும். ஆனால் இந்த லீட்ஸ் காசல் லீட்ஸ்லே இல்லை, இது மெய்ட்ஸ்டவுன்ற ஒரு டவுனில் இருக்குது, அது கென்ட்ன்ற கவுண்டியில் இருக்குது. ஸோ இப்போ நான் லீட்ஸ் காசல் போகணுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே எனக்கு டைரக்ஷன்ஸ் சொல்லும். ஸோ என்னோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கெனரி வார்ஃப், அதுதான் எனக்கு வந்து நியரஸ்ட் டியூப். ஸோ இப்போ வந்து என்னோடய டிபார்ட் டைம் மாற்றிக்கிறேன். டிபார்ட் டைம் மாற்றினோடனே அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து டியூரேஷன் காமிக்குது. ஸோ அதில் வந்து நான் இந்த மோஸ்ட் ஃபீஸிபிளை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் கெனரி வார்ஃப் தான் என்னோடய நியரஸ்ட் டியூப் சொன்னேன். ஸோ அதில் நான் ஜூப்ளி லைன் பிடிச்சிருவேன். ஜூப்ளி லைன் பிடிச்சி உங்களுக்கு வில்ஸ்டன் க்ரீன் இருக்குது, அந்த அது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஜூப்ளி லைன் போகிற ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த டியூபை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஸ்டாப்ஸ் வந்து ரைட் பண்ணி லண்டன் பிரிட்ஜில் இறங்கணும். லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வாக் பண்ணுறீங்க, வாக் பண்ணிவிட்டு இந்த சவுத் ஈஸ்டர்ன் பிடிக்கிற அந்த ரயில்வேக்கு போகணும். டியூப்லேருந்து நார்மல் ரயில்வேஸ்க்கு நீங்கள் போகணும். ஸோ ஓவர் கிரவுண்ட் ரயில்வேஸில் சவுத் ஈஸ்டர்ன் ட்ரெயினை பிடிச்சி மெய்ட்ஸ்டோன் ஈஸ்ட் வரைக்கும் போகிற அந்த ட்ரெயினை பிடிக்கணும். அங்கே வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து 5 ஸ்டாப் கழித்து, கிட்டத்தட்ட உங்களுக்கு 52 மினிட்ஸ் அந்த டியூரேஷனு, 5 ஸ்டாப் கழித்து மெய்ட்ஸ்டோன் ஈஸ்டில் நீங்கள் இறங்கணும். இறங்கினோடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து உங்களுக்கு நடக்கிறது இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 32 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்து ஏர்ல் ஸ்ட்ரீட் அப்படின்ற பஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறிடணும். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஷ்ஃபோர்டுக்கு போகிற ரூட்டில் அந்த 10X அந்த ரூட்டு உங்களுக்கு, அது ஆஷ்ஃபோர்டு வரைக்கும் போகுது. அங்கே 16 ஸ்டாப்ஸ் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். இது ஒரு 16 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. அங்கேருந்து நீங்கள் வந்து கிரேட் டெயின்ஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரீச் பண்ணிடுவீங்க. இந்த ஹோட்டல்லேருந்து கிட்டத்தட்ட 18 நிமிஷத்துக்கு நீங்கள் நடக்கணும். அது வந்து 0.8 miles. அது லீட் காசில் நீங்கள் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் 11:45 கிட்ட லீட்ஸ் காசில் ரீச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹோல் டே உங்களுக்கு கண்டிப்பாக லீட்ஸ் காசிலில் போயிடும். லீட்ஸ் வந்து ஒரு ஆங்கில வார்த்தை, அதுவே வந்து ஒரு பழைய ஆங்கில வார்த்தையிலேருந்து தான் உருவாயிருக்கு. அந்த பழைய ஆங்கில வார்த்தை வந்து எஸ் லெட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாய்வு இல்லை மலை சரிவுன்னு அர்த்தம். உள்ளே போய் சுற்றி பார்க்கறதுக்கு எனர்ஜி வேணும்ல, அதனால அதுக்கு முன்னாடியே ஒரு காஃபி குடிச்சு தான் நாங்கள் உள்ளே போனோம். இந்த லீட்ஸ் காசல் மொத்தமாகவே ஒரு 500 ஏக்கர். அந்த 500 ஏக்கர் சுற்றி வந்து ஒரு நதி ஓடுது, அது பேர் ரிவர் லென். லீட்ஸோட என்ட்ரன்ஸ்லேருந்து லீட்ஸ் காசல் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து நிறைய விதம் இருக்குது. ஒன்று நீங்கள் நடந்தே போகலாம், இல்லைன்னா பகி இருக்குது, அப்படி இல்லைன்னா டாய் ட்ரெயின் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா நீங்கள் போட்லேயோ போகலாம். போட்டுக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. இந்த லீட்ஸை வந்து காசல் ஆஃப் த குவீன்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 6 ராணிக்கு இந்த லீட்ஸ் காசல் தான் வந்து முக்கியமான கோட்டையாக இருந்துச்சு வெவ்வேறு காலகட்டத்தில். ஒரு காசலை ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கான பதில் இந்த லீட்ஸ் காசல் தான். இந்த காசல் பார்த்தீங்கன்னா 2nd World War போரிட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குற மையமாக இருந்துச்சு. இந்த லீட்ஸ் காசல் 2 ஐலாண்ட் மேலே தான் இருக்குது. அந்த ஐலாண்ட் சுற்றி தண்ணி ஓடுது. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த நதி, இந்த லென்னன்ற நதியிலேருந்து தான் வருது. இந்த காசல் 11th century இருக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. இப்போ நான் சொன்ன நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் தான் வந்து லீட்ஸ் காசல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து பார்பிகன் அண்ட் ஃபோர்டிஃபைட் மில். இந்த கோட்டையே வெளிப்பக்கத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து தான் வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இந்த கோட்டைக்கு போகக்கூடிய பாலம் இது தான். ஏன் இந்த கோட்டையை வந்து ஒரு 2 ஐலாண்டுக்கு சுற்றி தண்ணி ஃபுல்லாக நீங்கள் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்பாதுகாப்புக்காகவே. இந்த கதவு தான் ஹெவியாக இருக்கும்னு பார்த்தா அந்த கதவோட ஹேண்டில் அதை விட ஹெவியாக இருந்துச்சு.
லீட்ஸ் காசில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவ்யூ ஷோ இருக்குது. அந்த ப்ரிவ்யூ ஷோவில் முழு ஹிஸ்ட்ரியுமே ஒரு திரையில் சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷோ பார்த்துட்டு காசில் உள்ளே போகலாம், இல்லை டைரெக்டாக காசில் உள்ளே போகலாம். இந்த லீட்ஸ் காசில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அது முழு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ரிவ்யூ ஷோ தவிர்த்து இன்னொரு வழியும் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆடியோ டிவைஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூம் பற்றி, அந்த லீட்ஸ் காசில் இருக்கிற ஒரு ஒரு ரூம் பற்றியும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது ஒரு ஹெட்செட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்தந்த ரூம் என்டர் ஆகும் போதெல்லாம் அந்தந்த செக்மெண்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணி ஃபுல்லாக அந்த இடத்த பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். காசில் உள்ள நுழைந்த உடனே நூலகம் தான் இருக்குது. இந்த நூலகத்தில் பல்வேறு புத்தகங்கள் இருக்குது. இது இவங்களோட விருந்தினர் கூட்டத்துக்கான ஒரு தர்பார். இந்த கோட்டையில் வேலை செய்கிறவங்களோட மீட்டிங் ஹால் இதுதான். இங்கே பல்வேறு அறிக்கைகள் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பதிநிலை இருக்குது, யாருக்கில்லை யார் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாகவே போட்டிருக்கிறாங்க. ஏடி பெய்லி ஒரு அமெரிக்கன், 1920s இந்த காசெல்லாம் அவங்க வாங்கினாங்க. வாங்கிட்டு உள்ளே வந்து நிறைய சிற்பங்கள், அப்புறம் வந்து ஓவியங்கள், அது மட்டும் இல்லாமல் மொத்த கட்டமைப்பையும் லைட்டாக மாற்றினாங்க. நிறைய இன்டீரியர் டிசைனிங் பண்ணி இந்த காசில் வந்து ஒரு வேற மாதிரி மாற்றினாங்க. இருக்கிற பல செவருக்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஓவியங்கள் இருக்கோ, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எழுத்துக்கள் இருக்கோ. லேடி பெய்லி இதை சொன்னதாக இங்கே எழுதியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல பார்க்குற இடம் வந்து ப்ரைவேட் டைனிங் ஏரியா. இங்கே வந்தால் வந்து லேடி பெய்லியோ அவங்களோட உறவினர்களும் வந்து உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது கேம்ஸ் ரூம். வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த போர்ட் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு வந்து ஒரு இடமே அவங்க வச்சுருக்கிறாங்க. இந்த மொத்த காசல்லே எனக்கு பிடிச்ச இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் யார்ட் தான். இது என்னன்னு தெரியல, இங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா அந்த இடத்த பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு மன நிம்மதி கொடுக்குது. நான் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் இங்கே பெரும்பாலும் மக்கள் வந்து இங்கே தான் இருந்தாங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனால் என்னால் பெருசாக ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. இதுதான் வந்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஜோன், அதாவது படங்கள் பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து சும்மா பொழுது போக்குறதுக்கு வந்து இந்த இடத்த தான் மெயினாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து லேடி பெய்லியோட படுக்கையறை. இதில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க எல்லா பொருளுமே. நான் அந்த காசில் ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது என் பேகை ஃப்ரண்ட்டில் தான் மாட்டணும்னு சொன்னாங்க, பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. காரணம் வந்து இதுக்கு முன்னாடி சில டைம் வந்து சில திருட்டு சம்பவங்கள் நடந்திருக்க போல், அதனால் எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. நிறைய ஆடம்பரமான காலணிகளை நீங்கள் பார்க்கலாம், ஆனால் இதெல்லாம் வந்து வசதியாக இருக்கான்னு எனக்கு தெரியல பார்க்க, பட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த காலத்தில் எப்படி வந்து பெண்களோட ஷூஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க. இதுதான் வந்து தர்பார். முக்கியமான விஷயங்கள்லாம் இங்கே தான் முடிவு செய்வாங்க. அப்புறம் நீங்கள் பார்க்குறது வந்து லிவிங் ரூம். இங்கே லீட்ஸ் காசலில் மேனேஜ் பண்ணுற ஸ்டாஃப் ஒருத்தர் பியானோ வாசிச்சுட்டு இருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக எல்லா காசில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல எங்கேயும் உட்காரக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் இந்த லிவிங் ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே இருக்கிற சோஃபாவில் உட்காந்துட்டு இந்த பியானோ வாசிக்கிறத ரசிச்சுட்டு உங்களால் இருக்க முடியும். இது வந்து இன்னொரு லிவிங் ரூம். நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற சோஃபாலெலாம் உங்களால் உட்கார முடியாது, இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச இடத்துல மட்டும்தான் உங்களால் உட்கார முடியும். லீட்ஸ் காசில் நடந்த நிறைய பார்ட்டிஸ் அண்ட் இவெண்ட்ஸ்க்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க. அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சார்லி சாப்ளன் கூட இங்கே வந்திருக்கிறாரு. லீட்ஸ் காசிலோட முக்கியமான அங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பறவை இனங்கள் இருக்குது. இதுக்கு காரணம் லேடி பெய்லி. இங்கே இருக்கிற பறவைகளுக்கு சும்மா நீங்கள் சிப்ஸு பிஸ்கெட்டு நீங்கள் வீட்டில் வச்சதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன விற்கிறாங்களோ அதை வேணால் நீங்கள் வாங்கி பறவைகளுக்கு கொடுக்கலாம், வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபால்கன் ஷோன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கழுகை வந்து அங்கேயோ இங்கேயோ வந்து நிறைய வந்து பறக்க விடுவாங்க. அது எப்படி அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே ஒரு பழமையான அவுள் ஒன்று இருக்குது, அதை பற்றியும் அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கே நீங்கள் சாதாரணமாகவே எல்லா இடத்துலையும் வாத்து, அப்புறம் வந்து இந்த ஸ்வான்லாம் பார்க்க முடியும். இங்கே முக்கியமாக பேசக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வானில் ஒரு பழமையான ஸ்வான் இருக்குது, அது பேர் பிக்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற ஸ்வான்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேர் ஊப்பர் ஸ்வான்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்வான் இது. மற்ற இடத்துல மியூட் ஸ்வான்னு ஒன்று இருக்குது. மியூத் ஸ்வானோட கழுத்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீளமாக தான் இருக்கும், ஆனால் அது நல்ல வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஊப்பர் ஸ்வானோட கழுத்து பார்த்தீங்கன்னா நீளமாக இருந்தாலும் அது வளையாது, கொஞ்சம் நேராக இருக்கும். நான் சொன்ன பறவை இனங்கள் தாண்டி இன்னும் நிறைய இனங்கள் இருக்குது. அதில் ஒரு சில பேர் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து கிங்ஃபிஷர், அப்புறம் வந்து வுட்பெக்கர், அப்புறம் இந்த பிளாக் ஸ்வான் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஃபின்ச்சஸ், ஆஸ்திரேலியன் பாரக்கீட். அந்த பாரக்கீட்லேயே இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த பைலட்டட் பேரக்கீட் இருக்குது, எல்லோ ரிங் நெக் பேரக்கீட் இருக்குது,
அப்புறம் லாரி கீட்னு ஒன்று இருக்குது, பேரட்ஸும் இங்கே நிறைய இருக்குது, க்ரௌண்ட் ஹார்ன்பில்லும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பறவைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களாம் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய அவங்க கற்றுப்பாங்க. ஸோ இது ஒரு எஜுகேஷன் ட்ரிப்பாக கூட நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ காசல் சுற்றி பார்த்துட்டோம், அவ்வளோதான் எங்களோட பயணம் நீங்கள் நினைக்காதீங்க. இது கழிச்சு நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த லஞ்ச் எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இன்னும் நிறைய ஃபன் பண்ணோம். அதில் முதல்ல வந்து மேஸ் அண்ட் க்ரோட்டோ. ஸோ இந்த மேஸ்க்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். இங்கிலாந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மேஸ் கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு அருமையான புதிர் சொல்லப்போனால். ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கோ, முடியறதுக்கு ஒரு இடம் இருக்கோ, நடுவில் ஏகப்பட்ட பாதை இருக்கோ, அதில் ஏதோ ஒரு பாதை தான் கரெக்டான பாதை. ஸோ அந்த சரியான பாதை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு பாதையில் நீங்கள் போனீங்கன்னா சுற்றி சுற்றி ஒரே இடத்துல தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். நாங்கள் வந்து மேஸ்குள்ளே சுற்றிட்டுருக்குறோம், ரொம்ப நேரமாக சுற்றுறோம். என்னைக்கு போய் சேர போறோமோ. கரெக்டான பாதையை எப்படியோ சூஸ் பண்ணி எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்லேருந்தே நம்ம வந்து வலது பக்கத்திலே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா கரெக்டான இடத்துக்கு வந்துருவோம். இதுதான் மேலே ஒரு இடத்துலேருந்து எங்களால் இந்த மொத்த மேஸுமே பார்க்க முடிஞ்சது. அடுத்து நாங்கள் போன இடம் வந்து க்ரோட்டோ. இந்த க்ரோட்டோன்பது ஒரு இயற்கையாக வந்து தானாக இல்லைனா வந்து செயற்கையாக மனுஷங்களாக உருவான ஒரு குகை இது. இது வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த தண்ணி, அதாவது ரிவராக இருக்கலாம் இல்லை சீயாக இருக்கலாம், அதனால வந்து அந்த அதிகமான அலையில் வந்து இங்கே அங்கங்கே வந்து தண்ணி வந்து தேங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற க்ரோட்டோ வந்து மனுஷங்களால் செஞ்சது தான். இந்த லீட்ஸ் காசுக்காகவே அவங்களே வந்து செஞ்சாங்க. இங்கே பொழுதுபோக்கு அம்சமாக வந்து மினி கோல்ஃப் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பீச் மண்ணில் ஃபுல்லாக ஒரு இடத்துல நிரப்பி சின்ன பசங்களுக்கு விளையாடுற ஒரு இடமா வந்து இங்கே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஏடி பெய்லிக்கு பறவைகள் மட்டும் இல்லாமல் நாய்னாலும் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நாய் சங்கிலிக்கான ஒரு எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. உண்மையிலே இதுதான் அந்த காலத்தில் இருக்கிற நாய் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது பார்க்கவே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இங்கே காசல் வியூ ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பிட்ற இடம் ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு காசலை பார்த்த மாதிரியே ஒரு வியூ கொடுக்கும். நாங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால நாங்கள் இங்கே சாப்பிடல. இந்த லீட்ஸ் காசலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ரசிச்சுட்டு விளையாடிட்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கும். நீங்கள் வேறு எதுவுமே பிளான் பண்ணாமல் இது மட்டுமே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். லீட்ஸ் காசலோட டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா £30 தான். ஆனால் ஆஃப்லைன், அதாவது நேரில் போய் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா £35. ஒரு வாட்டி வாங்கினாலே முழு வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். லண்டனில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு இடத்துல வந்து வெவ்வேறு விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிறேன். நிறைய நாலேஜ்னு வந்து எனக்கு தெரியுது. அதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ மெயினாக போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிகி ட்ராவல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் எப்பொழுதுமே மிக்க மிக்க நன்றி.